அஸ்மத் குருப்பியோ நமக. திருநின்ற ஊர் 76வது திவ்ய தேசம் திண்ணனூர் என்றும் கூறுவர். என்னை பெற்ற தாயார் உடன் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள். சென்னையிலேருந்து அரக்கோணம் செல்லும் பாதையில் திருநின்ற ஊர் ரயில் நிலையத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கே. பக்தவத்சல பெருமாள் பத்தராவி பெருமாள் கிழக்கு நோக்கிய நின்ற திருக்கோலம். சுதாவல்லி தாயார் இன்னொரு பெயர் என்னை பெற்ற தாயார். வருண புஷ்கரணி விருத்தக்ஷீர புஷ்கரணி பழைய பாலாறு. உத்பல விமானம் ஸ்ரீனிவாச விமானம். வருணனுக்கும் கடல் அரசன் சமுத்திரராஜனுக்கும் பிரத்யக்ஷம். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பாஞ்சராத்திர ஆகமம். எத்தனையோ வேதங்கள் எம்பெருமான் புகழ் பாடியிருந்தாலும் எம்பெருமானின் திருவுள்ளம் நாடி நின்றதே எது என்ன? ஆழ்வார்களின் அருளிச்செயல் பாசுரங்களையே என்ற உண்மையை தெளிவாக இந்த திவ்ய தேச பாசுரங்களின் அமைப்பிலே நாம் காணலாம். தான் உகந்த ஊரெல்லாம் தன்தாள் பாடி என்றபடி திருமங்கை ஆழ்வார் ஆங்காங்கே சென்று அத்திவ்ய தேச இயற்கை வளத்தையும் ஆங்காங்கே நிலைத்து வாழும் எம்பெருமான்களையும் பாடி மகிழ்வர். கலியன் பாடலால் தேசங்கள் திவ்ய தேசங்களாக மாறின. இவ்வாறு 86 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தார் நம் கலியன். ஆனால் திருநின்ற ஊரில் ஆழ்வாரின் அனுபவம் மற்றவற்றினின்று மாறுபட்டது. திருநின்ற ஊர் பத்தராபி பெருமாளை இவர்தான் அவ்வூருக்கு சென்றபோது கண்டு சேவிக்கவில்லை. கண்டது 2 முறை, அதுவும் வெவ்வேறு இடங்களில். முதலில் திருக்கடன் மல்லை என்ற திவ்ய தேசத்தில் காண்கிறார். இதனை நின்ற ஊர் நித்திலத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே என்கிறார். இந்த பாசுரம் திருக்கு விளக்கமல்லுய ஸ்ரீ ஊவே அன்னங்கராச்சாரியா சுவாமி திரு எவ்வூள் கிடந்தானை ஆழ்வார் சேவித்த பின்பு திருவல்லிக்கேணி செல்வதற்கு முன்பாக திருநின்ற ஊருக்கு ஆழ்வார் எழுந்தருளிருந்தார் என்றும், அப்போது பத்தராவி பெருமாள் ஆழ்வார் வந்திருப்பதை அறியாமல் தமது தேவியருடன் உரையாடும் இன்பத்தில் ஈடுபட்டிருந்ததால் ஆழ்வார் அந்த திவ்ய தேசத்தை விடுத்து திருவல்லிக்கேணியையும் திருநீர் மலையையும் சேவித்து மங்களாசாசனம் செய்து பின்பு திருக்கடன் மல்லையை அடைந்தார் என்றும், ஆழ்வார் திருவாக்கினால் பாடல் பெறும் வாய்ப்பை இழந்துவிட்டோமே என்று திருமகள் தாயார் பத்தராவி பெருமாளை தூண்ட திருநின்ற ஊர் எம்பெருமான் ஆழ்வாரை தொடர்ந்து திருக்கடன் மல்லையை அடைந்து ஆழ்வார்க்கு காட்சி கொடுக்க, ஆழ்வார் நின்ற ஊர் நித்திலத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே என்று மங்களாசாசனம் செய்ததாக குறிப்பது மிகவும் இனிமையான அனுபவம். இந்த விளக்கம் இத்துடன் நிற்கவில்லை. ஒரு பாசுரத்தை மட்டும் பெற்று திரும்பிய எம்பெருமானை நோக்கி மேலும் பாசுரங்களை கலியனிடமிருந்து பெற்று வருமாறு திருமகள் தூண்ட பிராட்டியாரின் அன்பு ஆணையை ஏற்று ஆழ்வாரை தொடர்ந்த எம்பெருமான் திருக்கண்ணமங்கை என்னும் திவ்ய தேசத்தில் கலியனை தேடி பற்றுகிறார். அங்கு இருக்கும் எம்பெருமானின் திருப்பெயரும் பக்தவத்சலன் என்பதுதானே. திருநின்ற ஊரனை கண்ட ஆழ்வார் நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே என்று பெரிய திருமணியில் 7வது 10வது 5வது பாசுரத்தில் மங்களாசாசனம் செய்தார். இந்த அருளிச்செயல் அனுபவம் இத்துடன் நின்றுவிடவில்லை. வைஷ்ணவ அறிஞர்களால் மேலும் ஒளியூட்டப் பெறுகிறது. ஆழ்வார் அருளிய 2 திருப்பாசுரங்களை பெற்று வந்த எம்பெருமானின் செயல் கண்டு திருநின்ற ஊர் பிராட்டியார் ஒவ்வொரு திவ்ய தேசமும் 100 என்றும் 50 என்றும் 40 என்றும் பாசுரங்களை பெற்று மகிழவும், நம் திருநின்ற ஊர் எம்பெருமானுக்கு கிடைத்தது 2 பாசுரங்கள் தானா என்று வியப்பால் வாயடைத்து திருமகள் திகைத்து நின்ற காரணத்தால் திருநின்ற ஊர் ஆயிற்று என்று பெரியோர்கள் கூறுவர் என்று தொண்டை நாட்டு திருத்தலங்கள் என்ற தமது நூலில் ஸ்ரீ எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் கூறுவது மிகவும் நயமானது. ஆழ்வாரால் நாடி செல்லப்படும் பெருமாள்கள் அதிக பாசுரங்களை பெற்று மகிழும்போது ஆழ்வாரை நாடி சென்ற திருநின்ற ஊரானுக்கு கிடைத்தது இவ்வளவுதானா என்ற கருத்தை பாசுரத்தில் அமைந்துள்ள சென்று நாடி என்ற சொற்களால் அறியலாம். நித்திலம் என்பது முத்து என்று பொருள்படும். நித்தில தொத்து என்பது முத்து குவியலை குறிக்கும். முத்து குவியலை காண்பவர் உலக வாழ்வின் வெப்பம் நீங்க பெற்று மகிழ்வர் என்பது கருத்து. சிரமஹரமான முத்து திரள் போல இருக்கின்றவன் என்று பரமகாருணிக ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை கூறுவது இங்கே காணத்தக்கது. மேலும் நாளை அனுபவிப்போம். அடியேன். அஸ்மத் குருப்பியோ நமஹா.